அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சயின்ஸில் புக் பேக் க்வெஸ்சன்ஸில் விசையும் இயக்கமும் அப்படின்ற டாப்பிக்கில் 6th டென்த்து புக் வரைக்கும் இருக்கிற எல்லா லெசன்லேருந்தும் புக் பேக் க்வெஸ்சன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். 6th டென்த்து வரைக்கும் எல்லா லெசன்லேயுமே வந்து நம்மளுக்கு ஒரு விசையும் இயக்கமும் பற்றின ஒரு லெசன் வந்து இருக்குது. ஓகேவா, இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா போதும், விசையும் இயக்கமும் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்கிற எல்லா க்வெஸ்சனுமே உங்களால் கவர் பண்ண முடியும். அது இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே பாக்ஸ் க்வெஸ்சன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சயின்ஸில் ஏற்கனவே இம்பார்ட்டண்ட்டான பாக்ஸ் க்வெஸ்சன்ஸ் எல்லாமே நம்ம ஒரு பிளேலிஸ்டில் போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். இது ரெண்டையும் பார்த்தீங்க அப்படின்னாலே சயின்ஸில் நல்ல மார்க் வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா வந்து எஸ்ஐ எக்ஸாம் பிசிலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக புக் பேக்கில் இருந்தும் பாக்ஸில் இருந்தும் தான் வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் நிறையா லைக் பண்ணால் மட்டும்தான் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் ஆகும். ஓகேவா, இது வரைக்கும் யாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, முக்கியமான வீடியோஸ்லாம் வருது. சரியா, ஃபஸ்ட்டு வந்து விசையும் இயக்கமும் அப்படின்ற டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள். வேகத்தின் அலகு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேகம் அப்படின்னா என்னென்னா கடந்த தொலைவு பை காலம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது இடப்பெயர்ச்சி பை காலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது தொலைவை நம்ம மீட்டரில் அளக்கிறோம், காலம் வந்து வினாடியில் அளக்கிறோம். அப்போ வேகத்தோட அலகு என்ன அப்படின்னா மீட்டர் பர் வினாடி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது கீழ்கண்டவற்றுள் எது அலை உரு இயக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அலை உரு இயக்கம் அப்படின்னா இப்படி போயிட்டு போயிட்டு வர்றது தான் நம்ம அலை உரு இயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது கம்பியோட மின்பின் இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கம்பி வந்து அதிரும்போது இப்படியே அதிரும் போயிட்டு போயிட்டு வருது இல்லையா, அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அலை உரு இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா, அடுத்தது கீழ்கண்டவற்றுள் சரியான தொடர்பினை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் கரெக்டாக இருக்கிறது இதுதான், வேகம் இஸ் ஈக்குவல் டு தொலைவு பை காலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்தது கீதா தன் தந்தையின் வண்டியினை எடுத்துக்கொண்டு அவளுடைய வீட்டிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாமா வீட்டிற்கு செல்கிறாள். அங்கு செல்வதற்கு 40 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டாள். அப்போது அவள் எவ்வளோ ஸ்பீடில் போனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு, அதாவது 1 மணி நேரத்துக்கு 1 கிலோமீட்டர் போனாதான் ஒரு நிமிஷத்துக்கு 1 கிலோமீட்டர் அப்படின்ற ஸ்பீடில் போனால் தான் அவன் வந்து 40 நிமிஷத்தில் அவளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோமீட்டர் ஸ்பீடில் 1 நிமிஷத்துக்கு அவள் போவாள். ஓகே, அதாவது 1 நிமிஷத்துக்கு 1 கிலோமீட்டர் போனால் மட்டும்தான் 40 நிமிஷத்தில் 40 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு போக முடியும். கூற்று 1 வந்து கரெக்டு. அடுத்தது மையப்புள்ளியை பொறுத்து முன்னும் பின்னும் இயங்கும் இயக்கம் அலைவு இயக்கம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, மையப்புள்ளியை பொறுத்து முன்னும் பின்னும் இயங்குகிற இயக்கத்துக்கு பேர் தான் நம்ம அலைவு இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அதிர்வு இயக்கமும் சுழற்சி இயக்கமும் கால ஒழுங்கு இயக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. ஓகேவா, அதிர்வு இயக்கம் அப்படின்றது நம்ம ஒரு கம்பியே வந்து இப்போ ஒரு ரப்பரையே வந்து நீங்கள் சுண்டி விட்றீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதிரும், கொஞ்சம் நேரம் ஆக ஆக அதிர்வு வந்து கம்மியாகிட்டே போகும். அப்போது சுழற்சி இயக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான். ஓகேவா, அதனால் அதிர்வு இயக்கமும் சுழற்சி இயக்கமுமே வந்து ஒரு கால ஒழுங்கற்ற இயக்கம் தான். அடுத்து மாறுபட்ட வேகத்துடன் இயங்கும் வாகனத்தின் இயக்கம் ஒரு சீரான இயக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுவும் தப்பு. சீரான இயக்கம் அப்படின்னா சமகால அளவில் சம அளவில் இயக்கம் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம சீரான இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா, அப்புறம் வருங்காலத்தில் மனிதர்களின் பதிலியாக ரோபோட்டுகள் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டா அப்படின்னு கேட்டால் கரெக்டு. அடுத்தது கோடிட்டம் பாருங்கள். சாலையில் நேராக செல்லும் ஒரு வண்டியின் இயக்கம் நேர்கோட்டு இயக்கம். சாலையில் நேராக ஒரு வண்டி போகுது அப்படின்னா அதோடய இயக்கத்துக்கு பேர் நேர்கோட்டு இயக்கம்னு சொல்கிறோம். அடுத்தது புவியீர்ப்பு விசை டேஷ் விசைன்னு கேட்டிருக்காங்க. புவியீர்ப்பு விசை வந்து ஒரு தொடாத விசை. ஓகேவா, மரத்தில் உயரத்தில் இருக்கிற ஒரு மாம்பழம் வந்து விழும்பொழுது நேராக பூமிக்கு வருது. அப்போது புவியீர்ப்பு விசை மூலம் தான் அது கீழே வருது. அப்போது மாம்பழத்துக்கும் பூமிக்கும் நடுவில் எந்த ஈர்ப்பு விசையுமே வந்து எந்த தொடு விசையுமே இல்லை. அப்போது புவியீர்ப்பு விசை அப்படின்றது தொடா விசை. அடுத்தது மண்பாண்டம் செய்பவரின் சக்கரத்தின் இயக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மண்பாண்டம் செய்கிறவரோட சக்கரம் சுற்றிட்டே இருக்கும் இல்லையா, அதனால் அது சுழற்சி இயக்கம். அடுத்த க்வெஸ்சன், ஒரு பொருள் சம கால இடைவெளியில் சம தொலைவினை கடக்குமானால் அப்பொருளின் இயக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி சீரான இயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, அடுத்தது பொறுத்துக்க பாருங்கள். சர்க்கஸ் விடுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சர்க்கஸ் விடுதல் அப்படின்றது
என்ன இயக்கம்னா நேர்கோட்டு இயக்கம். ஸ்லைடில் வந்து இப்படி கீழே இறங்குவோம் இல்லையா, அது வந்து நேர்கோட்டு இயக்கம்னு சொல்கிறோம். பம்பரம் சுற்றுதல், பம்பரம் சுற்றுறது நம்மளுக்கே தெரியும், சுழற்சி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஊஞ்சல் ஆடுதல், ஊஞ்சல் ஆடுதலுக்கு வந்து இப்படி போயிட்டு போயிட்டு வந்தாலே என்ன இயக்கம், அலைவு இயக்கம்னு சொன்னோம், அதனால் ஊஞ்சல் ஆடுதல் அலைவு இயக்கம். அப்புறம் கல்லை கட்டிக்கிட்டு, கல்லை வந்து ஒரு கயிற்றுல கட்டி கல்லை சுற்றுனீங்க அப்படின்னா ரெண்டு இயக்கம் நடைபெறும், சாரி வட்ட இயக்கமும் நடைபெறும். ஓகே, வட்ட இயக்கம் அப்படின் பொழுது வட்டம் அந்த கல் வந்து சக்கரம் மாதிரி சுற்றும். சாலையில் செல்கிற கார், ரோட்டில் ஒரு கார் போகுது அப்படின்னா அதில் தான் நம்மளுக்கு ரெண்டு இயக்கம் வருது. கார் நேராக போகிற மாதிரி இருக்கும், ஆனால் அதோடய சக்கரம் சுற்றுது, அப்போது நேர்கோட்டு இயக்கமும் சுழற்சி இயக்கமும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா, அடுத்தது தொடர்பின் அடிப்படையில் நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பந்தை உதைத்தல், பந்தை நம்ம காலால் உடைக்கிறோம் அப்படின்னா நம்ம தொடுறோம் பந்தை, அப்போ தொடு விசை அப்படின்னா இலை கீழே விழுறது தொடாத விசைக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது தொலைவை நம்ம மீட்டரில் அளக்கிறோம், அப்போ வேகத்தை எப்படி அளப்போம் அப்படின்னா மீட்டர் பர் வினாடி அப்படின்ற அலகில் அளக்கிறோம். அடுத்தது சுழற்சி இயக்கத்துக்கு எக்ஸாம்பிளாக பம்பரம் சுட்டுதில் சொல்கிறோம், அப்போது அலைவு இயக்கத்துக்கு எக்ஸாம்பிளாக நம்மளோட ஊஞ்சலை சொல்கிறோம். மிதிவண்டி கிடையாது, ஊஞ்சல் வந்து அலைவு இயக்கத்துக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. அடுத்தது ஒரு வார்த்தையில் விடையிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடுதல் நிகழ்வின்றி ஒரு பொருளின் மீது செயல்படுற விசையோட பெயர் தொடாவிசை. தொடலை அப்படின்னா அது தொடாவிசை தான். சரியா, அடுத்து காலத்தை பொறுத்து ஒரு பொருளோட நிலை மாறுபாடை நம்ம இயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இயக்கம் அப்படின்னு எடுத்தாலே என்ன வரும், காலத்தை பொறுத்து ஒரு பொருளோட நிலை மாறுறது தான் இயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் திரும்ப திரும்ப நிகழும் மாற்றங்களுக்கு கால ஒழுங்கு மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், கரெக்டாக ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி பௌர்ணமியும் அமாவாசையும் வருது இல்லையா, இதெல்லாம் நம்ம கால ஒழுங்கு மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து சமகால இடைவெளியில் சம தொலைவினை கடக்கும் பொருளின் இயக்கம் என்ன இயக்கம், முன்னாடியே பார்த்தோம் சீரான இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது நுணுக்கமான அல்லது கடினமான வேலைகளை செய்யும் கணினி நிரல்களால் வடிவமைக்கப்பட்ட இயந்திரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோபாட். ரோபாட்டுக்கு எக்ஸாம்பிளாக அந்த வரையறையாக கூட நம்ம இதை சொல்லலாம். நுணுக்கமான அல்லது கடினமான வேலைகளை செய்யுமாறு கணினி நிரல்களால் வடிவமைக்கப்பட்ட இயந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ரோபோட்டை வந்து சொல்லியிருக்காங்க. சரியா, சிக்ஸ்த்து புக்கில் விசையும் இயக்கமும் அப்படின்ற லெசனில் இருக்கிற ஒன்வேல் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு செவன்த்து புக்குக்கு போகலாம். ஏழாம் வகுப்பில் அதே மாதிரி ஃபஸ்ட் டேர்மில் ரெண்டாவது லெசன் விசையும் இயக்கமும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள். ஒரு பொருளானது ஆறு ஆரம் கொண்ட வட்டப்பாதையில் இயங்குகிறது, பாதி வட்டம் கடந்த பின்பு அப்பொருளின் இடப்பெயர்ச்சி எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு பொருள் ஆறு ஆரம் கொண்ட ஒரு வட்டப்பாதையில் இயங்குது அப்படின்னா பாதி வட்டத்துக்கு போனதுக்கப்புறம் அந்த பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2R அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, 2R அப்படின்றது அந்த பொருள் அடைஞ்ச வட்டப்பாதையோட பாதி அகலம், பாதி இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா, அடுத்தது கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் திசை வேகம் காலம் வரைபடத்தில் இருந்து அப்பொருளானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே கிராஃப் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வந்துச்சுனாலே சீரான காலத்தில் சீரான இயக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா, அப்போது கரெக்டாக காலம் அதிகரிக்க வேகமும் அதிகரிச்சுது அப்படின்னா சீரான இயக்கத்தில் அந்த பொருள் இயங்கிட்டுருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது கீழே உள்ள படங்களில் எப்படமானது இயங்கும் பொருளின் சீரான இயக்கத்தினை காட்டுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் டி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து சீரான இதில் இயங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எயித்து புக்கில் ஃபஸ்ட் டேர்மில் விசையும் அழுத்தமும் அப்படின்ற லெசன் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், ஒரு பொருள் இயங்கும் திசைக்கு எதிரான திசையில் விசையை செலுத்தினால் அப்பொருளின் இயக்கமானது நின்றுவிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பஸ் வந்து இந்த பக்கம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சாரி பஸ் வேணாம், ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கார், சின்ன கார், பொம்மை கார் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் நம்ம வந்து இந்த காரை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி நிறுத்தணும் அப்படின்னா அந்த காரோட மூமெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டாப் ஆகிடும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு பொருள் இயங்கும் திசைக்கு எதிரான திசையில் நம்ம ஒரு ஃபோர்ஸு கொடுத்தோம் அப்படின்னா அந்த பொருளோட இயக்கம் வந்து ஸ்டாப் ஆகிடும் அப்படின்றது ஃபஸ்ட்டு க்வெஸ்சன். ரெண்டாவது க்வெஸ்சன் பாருங்கள், திரவத்தினால் பெறப்படும் அழுத்தம்
இவற்றால் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. திரவத்தினால் பெறப்படுற அழுத்தம் திரவத்தோட அடர்த்தியை பொறுத்தும் திரவ தம்பத்தோட உயரத்தை பொறுத்தும் அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த அளவுக்கு ஒரு பொருள் இருக்குது, இந்த ஒரு டம்ளரோ இல்லை ஒரு இதுவோ இருக்குது அப்படின்னா அதில் வந்து நம்ம லிக்விட் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. இன்னொன்று அதை விட உயரமாக ஒரு பொருளில் தண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா எதில் வந்து அழுத்தம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா உயரமான பொருளில் தான் அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து திரவ தம்ப உயரம்னு சொல்கிறோம். அதுவே நம்ம லிக்விட் வச்சுருக்க இடத்துல, இப்போ தான் வெறும் சாதாரண தண்ணி வச்சுருக்க இடத்துல நம்ம வந்து ஒரு உப்பு தண்ணியோ அல்லது ஒரு பால் மாதிரியான லிக்விடோ வச்சோம் அப்படின்னா அதுலேயும் அடர்த்தி அதிகம் அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கும். அப்போது திரவத்தினால் பெறப்படுற அழுத்தம் திரவத்தின் அடர்த்தியையும் திரவத்தம்பத்தோட உயரத்தையும் பொறுத்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அழுத்தத்தோட அழகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கல், அழுத்தத்தோட அழக பாஸ்கல்னு சொல்கிறோம். அதை இன்னொரு மாதிரியும் சொல்லலாம், நியூட்டன் மீட்டர் -2 அப்படின்னு. அப்போது ஆன்சர் என்னென்னா ஏ மற்றும் பி தான் ஆன்சர். அழுத்தத்தோட அழக நம்ம பாஸ்கல்னு சொன்னாலும் அதை எழுதும்போது நியூட்டன் மீட்டர் -2 அப்படின்னு எழுதுவோம், சரியா? அடுத்தது கடல் நீர் மட்டத்தில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 76 சென்டிமீட்டர் பாதரச தம்பம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கடல் நீர் மட்டத்தில் வளிமண்டலத்தோட அழுத்தம் 76 சென்டிமீட்டர் பாதரச தம்பம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாஸ்கல் விதி எதில் பயன்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாஸ்கல் விதி வந்து நீரியல் உயர்த்தி அழுத்தப்பட்ட பொதி குடை செலுத்தி பிரேக் சாரி தடை செலுத்தி பிரேக் எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்கு பாஸ்கல்லாம் வந்து யூஸ் ஆகுது, ஓகேவா? அடுத்தது கீழே கண்ட திரவங்களில் எது அதிக பாகுநிலை உடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிரீஸ். பாகுநிலை அப்படின்றது என்னென்னா நல்லா குழக்குழன்னு இருக்கிறது அப்படின்னு ஞாபகத்துக்கோங்க. இப்போ நெய்யையும் கிரீஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எது வந்து ரொம்ப அதிகமாக குழக்குழன்னு இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும். கிரீஸ்க்கு தான் பாகுநிலைத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குது. பாகுநிலை அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம உயவு பொருளாக பயன்படுத்துகிறோம், ஓகேவா? உயவு பொருள் அப்படின்னா உராய்வை குறைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற பொருளை வந்து உயவு பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பாகுநிலையோட அழகு என்ன அப்படின்னா பாய்ஸ், ஓகேவா? அழுத்தத்தோட அழகு பாஸ்கல், பாகுநிலையோட அழகு பாய்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்த க்வெஸ்சன், கோடிட்டிடம் ஆழம் அதிகரிக்கும் போது திரவத்தோட அழுத்தம் அதிகரிக்கும். இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டில் பண்ணியிருப்பாங்க. ஒரு பெரிய பாட்டிலில் அடியில் ஒரு ஓட்டை, மேலே ஒரு ஓட்டை போட்டிருப்பாங்க. தண்ணி ஊற்றும்போது அடியில் இருக்கிற ஓட்டை தான் தண்ணி ஃபோர்ஸாக போகும். ஏன்னா அங்கே அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்பீடு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே இருக்கிறது கொஞ்சம் தூரம் போகும், மேலே இருக்க ஓட்டையில் பக்கத்துலேயே விடும், ஓகேவா? அப்போது ஆழம் அதிகரிக்கும் போது ஒரு திரவத்தோட அழுத்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாஸ்கல் விதியை அடிப்படையாக கொண்டு நீரியல் உயர்த்தி அப்படின்றது பயன்படுது, ஓகேவா? ஹைட்ராலிக் வச்சு நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்துலேயுமே வந்து பாஸ்கல் விதி தான் பயன்படுது அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா? பாஸ்கல் விதியும் நீங்கள் அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ஒரு பொருளில் இங்கேயும் தண்ணி வச்சுக்கிறீங்க, இங்கேயும் தண்ணி வச்சுக்கிறீங்கன்னா இங்கே கொஞ்சோண்டு அழுத்தத்தை நம்ம அழுத்தும் போதே இங்கே பெரிய பொருளை வந்து மேலே தூக்க முடியும். இந்த தத்துவத்துக்கு பேர் தான் பாஸ்கல்லான்னு சொல்லுவாங்க. அடுத்தது தாவரங்களில் நீர் மேலேறுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பரப்பு விசை, ஓகேவா? தாவரங்களில் வேருக்கு தான் நம்ம தண்ணி ஊற்றுறோம், ஆனால் அந்த தண்ணி வந்து உயரத்தில் இருக்கிற இலைக்கு வரைக்கும் போகுது இல்லையா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பரப்பு இழுவிசை அப்படின்றது தான் காரணம். அடுத்தது டாரிசெல்லி என்பவரால் எளிய பாரோமீட்டர் உருவாக்கப்பட்டுச்சு ஃபஸ்ட் டைம், ஓகேவா? அந்த பேர் ஞாபகத்துக்கோங்க, டாரிசெல்லி என்பவரால் எளிய பாரோமீட்டர் அப்படின்றது முதன் முதல்ல உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சரியா தவறா கொடுக்கப்பட்ட பரப்பில் செயல்படும் விசை அழுத்தம் எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கரெக்ட், ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட பரப்பில் செயல்படுற விசைக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், ஓகேவா? அடுத்தது இயங்கும் பொருள் உராய்வினால் மட்டுமே ஓய்வு நிலைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கரெக்ட். ஒரு இயங்குகிற பொருளை நம்ம ஓய்வு நிலைக்கு கொண்டு வரணும், நிறுத்தணும் அப்படின்னா அதை வந்து உராய வைக்கணும், ஓகேவா? நம்ம வண்டியில் போயிட்டே இருக்கோம், நம்ம பிரேக்கு பிடிக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா சக்கரத்தில் ஒரு பொருள் வந்து உராயுது, அதனால தான் அது வண்டி நிற்கிது, சரியா? அடுத்தது மிதப்பு விசையை விட அதிக எடை கொண்ட பொருள் மூழ்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கரெக்ட். எந்த ஒரு பொருளுக்குமே வந்து மிதப்பு விசைன்னு ஒன்று இருக்கும், மூழ்கிற பண்புன்னு ஒன்று இருக்கும்.
மூழ்கிற பண்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த பொருள் மூழ்கும். மிதப்பு விசை அதிகமாக இருக்குன்னா அந்த பொருள் மிதக்கும். அப்போது மிதப்பு விசை அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த பொருள் மிதக்கும், அது கம்மியாக இருக்கும்போது அந்த பொருள் தண்ணிக்குள்ளே போயிடும். அடுத்தது, ஒரு வளி அழுத்தம் என்பது ஒரு சதுர மீட்டரில் செயல்படும் 1,00,000 நியூட்டன் விசைக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டாக சரியா? ஒரு வளி அழுத்தம் அப்படின்றது ஒரு சதுர மீட்டரில் செயல்படுற 1,00,000 நியூட்டன் விசைக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது கரெக்டு. அடுத்தது, உருளும் உராய்வு நழுவு உராய்வை விட சற்று அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. ஓகேவா? எப்பயுமே உருளும் உராய்வு வந்து கம்மியாக இருக்கும், நழுவு உராய்வு அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு கட்டமாக ஒரு பொருளை கயிறு கட்டி இழுத்துட்டு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இழுக்கும்பொழுது உங்களால் ரொம்ப அதிகமாக உராய்வு வந்து ஃபீல் பண்ண முடியும். ஆனால் இது ஒரு சக்கரத்துக்கு நடுவில் ஒரு குச்சை கட்டி நீங்கள் வந்து ஒரு கயிறு கட்டி இழுத்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக இழுத்துட்டு போக முடியும். அப்போது மேலே பார்த்த ஸ்கொயர் வந்து பார்த்தது நழுவு உராய்வு, கீழே பார்த்த சக்கரம் உருளும் உராய்வு. அப்போது உருளும் உராய்வு கம்மியாக இருக்குது, உராய்வு கம்மியாக இருக்கிறதுனால தான் நம்மளால் ஈஸியாக இழுத்துட்டு போக முடியுது. நழுவு உராய்வு ரொம்ப அதிகம், அது மட்டும் இல்லாமல் அது டேமேஜ் வந்து காஸ் பண்ணும். ஓகேவா? அடுத்த க்வெஸ்சன், ஆற்றல் இழப்பிற்கு உராய்வு மட்டுமே காரணம்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் சரி. ஓகேவா? நம்ம வந்து நீங்கள் நல்லா நினைச்சு பாருங்கள், நல்லா இழுக்கவே முடியாமல் டர்ன்னு இழுத்துட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமான எனர்ஜி வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதுவே நல்லா அழகாக கிரீஸ்லாம் போட்டு நைஸாக ஒரு சக்கரத்தை இழுத்துட்டு போகிறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களால் உங்களுடைய எனர்ஜி சேவ் பண்ணி இழுத்துட்டு போக முடியும். சரியா? அப்போ ஆற்றல் இழப்பிற்கு உராய்வு மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கரெக்டு. அடுத்தது, ஆழம் குறைந்தால் திரவ அழுத்தம் குறையும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் கரெக்டு. முன்னாடியே பார்த்தோம், ஆழம் குறைவாக இருக்கும் பொழுது அந்த தண்ணியோட அழுத்தம் கம்மியாக இருக்கும், ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க அதோட அழுத்தமும் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, பாரோமீட்டரை கொண்டு ஒரு கட்டிடத்தின் உயரத்தை அளவிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. ஓகே, பாரோமீட்டரை கண்டுபிடிச்சி வச்சுலாம் ஒரு கட்டிடத்தோட உயரத்தெலாம் அளக்க முடியாது. அடுத்தது, நீர்த்துளி கோள வடிவம் பெறுவதற்கு காரணம் பரப்பிழு விசைன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட். ஓகேவா? அடுத்தது, பாகுநிலை திரவத்தின் வடிவத்தை சாரி அழுத்தத்தை பாகுநிலை வந்து திரவத்தோட அழுத்தத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் கரெக்டு. ஒரு பொருளோட பாகுநிலை வந்து அந்த திரவத்தோட அழுத்தத்தை பொறுத்து மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு. அடுத்தது, பொறுத்துக நிலை உராய்வு. அதுக்கு என்ன வரும்னா, ஓய்வு நிலையில் இருக்கிற பொருள். இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒரு பொருளை வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த பொருளுக்கும் தரைக்கும் நடுவில் ஒரு உராய்வு இருக்கும். அது இருக்கிறதுனால தான் அந்த பொருளால் அந்த இடத்துல நிற்க முடியுது. அப்போ அது ஓய்வு நிலையில் உள்ள பொருட்களுக்கு நிலை உராய்வு இருக்குது. அடுத்து, இயக்க உராய்வு. இயக்கத்தில் இருக்க பொருட்களுக்கு இயக்க உராய்வு இருக்கும். உருளும் உராய்வு. உருளும் உராய்வு நம்ம முன்னாடியே பார்த்தோம், அதில் தான் குறைஞ்சபட்சமான உராய்வு இருக்கும் அப்படின்னு. அதனால தான் நம்ம கார்லலாம் சக்கரங்களை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது, திரவ அடுக்குகளில் இடையேயான உராய்வு. இது வந்து நம்ம பாகுநிலைன்னு சொல்லுவோம். திரவத்தில் ரெண்டு லேயருக்கு நடுவில் இருக்கிற உராய்வுக்கு பேர் பாகுநிலைன்னு சொல்கிறோம். அடுத்து, நழுவும் உராய்வு. நழுவும் உராய்வுன்னா நழுவு மாதிரி பொருட்கள், அது வந்து நழுவும் உராய்வுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்த க்வெஸ்சன், பாரோமீட்டர். பாரோமீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, வளிமண்டல அழுத்தத்தை அளக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம். சரியா? பாரோமீட்டரை முன்னாடியே பார்த்து கட்டிடத்தோட உயரத்தை அளக்க பயன்படுத்துகிறோமான்னு கேட்குறாங்க இல்லையா? இல்லைன்னு சொன்னோம். அப்போ எதுக்கு அளக்குறாங்கன்னா, வளிமண்டல அழுத்தத்தை அளக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது, உராய்வை அதிகரித்தல். எப்படி நம்ம உராய்வை அதிகரிக்கலாம் அப்படின்னா, தொடும் பரப்பை வந்து அதிகரிக்கும் பொழுது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட பெரிய பெரிய வண்டி, பெரிய பெரிய லாரிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய அளவில் சக்கரம் வந்து செஞ்சுருப்பாங்க அகலமாக. ஏன்னா அதோட உராய்வை வந்து அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா அப்போ தான் வந்து ஆக்சிடெண்ட் ஆகாமல் போக முடியும். ஆனால் நம்ம சைக்கிள் அந்த மாதிரி பொருள்லாம் பாருங்கள், உராய்வை குறைக்கணும் அப்போ தான் நம்மளால் ஈஸியாக சைக்கிள் ஓட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு மெல்லிசான டயர் வந்து வச்சுருப்பாங்க. சரியா? உராய்வை குறைத்தல் அப்படின்னா தொடு பரப்பை குறைச்சிடணும். அடுத்தது, உயவு பொருள் அப்படின்னா என்னென்னா, நம்ம முன்னாடியே சொன்ன உராய்வை குறைக்கிற பொருளுக்கு உயவு பொருள்னு பேர் அப்படின்னு. ஓகேவா? அடுத்து, ஒழுங்கற்ற பரப்பு. ஒழுங்கற்ற பரப்பு தான் உராய்வுக்கு காரணம். ஒரு நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஒரு டைல்ஸ் தரையில் நடக்கிறதுக்கும் ஒரு பாறை மேலே நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா டைல்ஸில் வந்து மேற்பரப்பு சமமாக இருக்கும், நல்ல நைஸாக இருக்கும். ஆனால் வந்து ஒரு பாறையிலையோ கல்லுலையோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேற்பரப்பு எப்படி இருக்கும், ஒழுங்கற்று இருக்கும். அதனால் அதிகமான உராய்வு வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம்.
அடுத்து ஒப்பிட்டு விடை தருகன்னு போட்டிருக்காங்க. நூலில் போடப்பட்ட முடிச்சு இது வந்து நிலை உராய்வுக்கு எடுத்துக்காட்டான். அப்போ பந்து தாங்கிகள் சைக்கிளில் இருக்கு இல்லையா, கியர் பால்ஸ்ன்னு சொல்லுவோம், அது வந்து உருளும் உராய்வுக்கு எக்ஸாம்பிள். அடுத்து கீழ் நோக்கிய விசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடை, நம்ம வெயிட்டை வந்து நம்ம சொல்கிற புவியீர்ப்பு விசையினால தான் நம்மளோட மாஸ் வந்து வெயிட்டாக மாறுதுன்னு. அதுவே திரவங்களால் தரப்படுற மேல் நோக்கிய விசைக்கு பேர் மிதப்பு விசை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மிதப்பு விசையினால தான் நீரில் வந்து போட்டு அந்த மாதிரி ரக்கை அந்த மாதிரி பொருள்லாம் மிதக்குது, சரியா. அடுத்தது கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. கூற்று ஒன்று, கூர்மையான கத்தி காய்கறிகளை வெட்ட பயன்படுது. கரெக்டு தானே? கரெக்டு. கூர்மையான முனைகள் அதிக அழுத்தத்தை தருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ரெண்டுமே கரெக்டு. அதிக அழுத்தம் தரும்பொழுது நம்மளால் ஈஸியாக காய்கறிகளை கட் பண்ண முடியுது. அப்போ கூற்று காரணம் ரெண்டுமே சரி, சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அகலமான பட்டைகள் தோல் பைகளில் அமைக்கப்படுது. ஓகேவா, அகலமான பட்டைகள் நீண்ட நாள் உழைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது தப்பு. அகலமான பட்டைகள், ஒரு குழந்தை வந்து ஷோல்டரில் பேக் மாட்டிட்டு போகும்போது அது வந்து ஒரு மெலிசாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றதுக்காக அகலமான பட்டை வந்து அந்த பேக்கில் வந்து வைக்கிறாங்க. அது எதுக்கு அப்படின்னா அந்த பரப்பை வந்து அதிகரிக்கும் போது அந்த வெயிட் வந்து குறைஞ்சிரும் அப்படின்றதுக்காக தான் வைக்கிறாங்க. ஓகேவா, அது நாலு நாள் உழைக்கும், நீண்ட நாள் உழைக்கும் அப்படின்றதுலாம் வந்து கணக்கு கிடையாது. அப்போ கூற்று ரெண்டு வந்து சரி, தப்பு, ஃபஸ்ட்டு மட்டும் சரி, சரியா. அடுத்தது நீர் சிலந்தி தண்ணீரில் மேற்பரப்பில் எளிதாக ஓடுது. உங்களுக்கு தெரியும் நீர் சிலந்தி குறைவான மிதப்பு விசை உணருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீர் சிலந்தி தண்ணியில் மிதக்க ஈஸியாக ஓடுறதுக்கு காரணமே அதிகமான அளவு நீர் சிலந்தி தண்ணீர் மேற்பரப்பில் எளிதாக ஓடுகிறது, அது வந்து கரெக்டு. நீர் சிலந்தி குறைவான மிதப்பு விசையை உணருது அப்படின்றதும் கரெக்டு. ஆனால் இதுக்கான விளக்கம் தான் அதுவா அப்படின்னு கேட்டால் அது மட்டும் தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம், சரியா. அடுத்தது நைன்த்து புக்கில் பாருங்கள், நைன்த்தில் செகண்ட் லெசனில் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குது. ஓகேவா, அதுதான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள், திசை வேகம் காலம் வரைபடத்தோட சாய்வு என்ன கொடுக்கும் அப்படின்னா முடுக்கம். நம்ம முன்னாடியே பார்த்தோம் திசை வேகம் பை காலம் இஸ் ஈக்குவல் டு முடுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் திருப்பி கொடுத்துருக்காங்க. அடுத்தது கீழ்வரும் வரைபடத்தில் சீரான இயக்கத்தில் நகரும் பொருளை காட்டுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம் அதே மாதிரி தான் இதுங்கி கொடுத்துருக்காங்க. காலம் இந்த மாதிரி கோடு வந்துச்சுனாலே அது சீரான இயக்கத்தில் இயங்குது, நேரம் அதிகரிக்க தொலைவும் அதிகரிக்குது அப்படின்னு சொன்னோம். அடுத்தது ஒரு பொருள் நகரும் பொழுது அதன் ஆரம்ப திசை வேகம் 5 மீட்டர் பர் வினாடி மற்றும் முடுக்கம் 2 மீட்டர் பர் வினாடி. ஓகேவா, 10 வினாடி கால இடைவெளிக்கு பிறகு அதோட திசை வேகம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 25 மீட்டர் பர் வினாடியாக இருக்கும், சரியா. எப்படின்னா ஒரு பொருளோட நான் ஆரம்ப திசை வேகம் 5 மீட்டர் பர் வினாடி இருக்கு இல்லையா, அதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம், 5 மீட்டரில் இருக்குது. இப்போது ஒரு ஒரு வினாடிக்குமே வந்து அது 2 மீட்டருக்கு வந்து வேகமாக போகுது அப்படின்னா 10 வினாடிக்கு எவ்வளோ மீட்டர் போவோம், 20 வாட்டி போவோம். அப்போது இந்த 20 அந்த 5 கூட்டிக்கிட்டீங்க அப்படின்னா 25 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு வரும், சரியா. 10 வினாடி காலம் கொடுத்துருக்காங்க, ஒரு வினாடிக்கு 2 மீட்ரு வந்து போகுது. அப்போது 10 வினாடிக்கு 20 மீட்ரு போவோம். ஓகேவா, ஏற்கனவே ஒரு 5 மீட்டர் இருக்குது, கூட்டினீங்கன்னா 25 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு வரும். அடுத்தது 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் வெற்றி பெற்றவர் இறுதி புள்ளியை அடைய எடுத்துக்கொண்ட நேரம் 10 வினாடி எனில் வெற்றியாளரின் சராசரி வேகம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்தாலே தெரியும் 100 / 10 எவ்வளோன்னா 10 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, சரியா. அடுத்த க்வெஸ்சன், திசை வேகம் காலம் வரைபடம் உள்ளடக்கும் பரப்பளவு எதனை பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம நிறைய சொன்னோம் திசை வேகம் பை காலம்னு வந்தாலே என்னது இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு, சரியா. அடுத்தது ஒரு மகிழுந்து 20 மீட்டர் பர் வினாடி வேகத்தில் இயக்கப்படுகிறது, தடையை ஏற்படுத்தி 5 வினாடி கால இடைவெளியில் அது ஓய்வு நிலையை பெறுகிறது, இதில் ஏற்பட்ட எதிர்மறை முடுக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே தான் எக்ஸாம்பிளுக்கு 20/5 அப்படின்னு போட்டிங்கன்னா 1/5, 5/4, 5/20. அப்போது இவங்க எவ்வளோ தடை ஏற்படுத்தினாங்க அப்படின்னா 4 மீட்டர் பர் வினாடி, அதுதான் நம்ம எதிர் முடுக்கம் அப்படின்னு சொல்லும். அதாவது திசை வேகம் காலத்தை பொறுத்து அதிகரிச்சிச்சுன்னா அதை நேர் முடுக்கம்னு சொல்கிறோம், இங்கே பிரேக் போடும்போது திசை வேகம் குறையுது அப்போ இது வந்து எதிர் முடுக்கம். அப்போ எவ்வளோன்னா 20/5, 4 மீட்டர் பர் செகண்டு. அடுத்து முடுக்கத்தோட அலகு முன்னாடியே பார்த்தோம் மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர்டு அப்படின்னு வரும், ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அடுத்தது
கீழ் கண்டவற்றுள் எது பெரும்பாலும் சீரான வட்ட இயக்கம் அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வட்டப்பாதையில் செல்கிற பந்தய மகிழ்வுந்து, அது வந்து கரெக்டான வட்டப்பாதையில் தான் போகுதா அப்படின்றது கிடையாது. ஆனால் பூமியோட இயக்கம், வட்டப்பாதையில் சுற்றுற பொம்மை ரயிலோட இயக்கம், கடிகாரத்தோட மணிமுள்ளோட இயக்கம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாறாமல் ஸ்டேபிளாக அதே மாதிரி சுற்றிட்டுருக்கும், உங்களுக்கு தெரியும். அடுத்த க்வெஸ்சன், துணி துவைக்கும் இயந்திரத்தில் ஆடையை உலர்த்த பயன்படும் விசை மைய விலக்கு விசை, சரியா? மைய விலக்கு விசை வேறு, மைய நோக்கு விசை வேறு. பூமியுக்கு வந்து அதோட விதத்தை ஈர்க்கிற மாதிரி வருது இல்லையா, அதை வந்து நம்ம மைய நோக்கு விசைன்னு சொல்கிறோம். அதுவே துணி வந்து இப்படி சுற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்கிற தண்ணிலாம் அப்படி பிரிஞ்சு போகுது. அப்போ இங்கேருந்து வர விசைக்கு பேர் மைய விலக்கு விசைன்னு சொல்கிறோம், சரியா? அப்போ துணி துவைக்கும் இயந்திரத்தில் அதை ட்ரை பண்ண பயன்படுத்துகிற விசைக்கு பேர் மைய விலக்கு விசை. அதே மாதிரி சர்க்கஸில் வந்து ஒரு வட்ட பாதையில் இருக்கும், அதில் வந்து ஒரு டூ வீலர் ஓட்டிட்டு அப்படியே மேலே வந்து வெளியில் வருவாங்க, அந்த விசைக்கு பேரும் வந்து மைய விலக்கு விசைன்னு நான் வச்சுக்கோங்க, சரியா? அடுத்து மைய விலக்கு விசை அப்படின்னா என்னென்னா, வட்டப்பாதையின் மையத்தை நோக்கின்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. விசை மைய நோக்கு விசைக்கு எதிரான விசை தான் வந்து மைய விலக்கு விசை, ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. வட்டப்பாதையின் மையத்தை நோக்கி இயங்கும் விசைக்கு பேர் மைய நோக்கு விசைன்னு சொல்லுவோம். இது மையத்தை விட்டு விலக்குற விசை, அப்போ மைய நோக்கு விசைக்கு எதிரான விசை அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர், சரியா? அடுத்தது கோடிட்ட இடம் வேகம் வந்து ஒரு ஸ்கேலார் அளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் திசை வேகம் அப்படின்றது ஒரு வெக்டார் அளவு, ஓகேவா? வெறுமனே வேகம் அப்படின்றதுல நம்மளுக்கு எந்த திசையும் வரதில்லை, ஆனால் திசை வேகம்னு வந்தாலே அதில் திசை வருது, அதனால் அது வந்து வெக்டர் அளவு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிள், ஸ்கேலார் அளவு அப்படின்னா வெறும் எண் மதிப்பு மட்டும் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்கேலார் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். அதுவே எண் மதிப்பும் திசையும் சேர்ந்து இருக்குது அப்படின்னா, ஒரு வேல்யூக்கு எண் மதிப்பும் திசையும், இப்போ வந்து ஒருத்த 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனான் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்கேலார் அளவு, ஆனால் ஒருத்த 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் மேற்கு நோக்கி போனான் அப்படின்னா அது வந்து என்னது, ஒரு வெக்டார் அளவு அப்படின்னு சொல்கிறோம், சரியா? அடுத்தது, தொலைவு கால வரைபடத்தின் எந்த ஒரு புள்ளியிலும் சாய்வின் மதிப்பை தருவது வேகம். நம்ம முன்னாடியே பார்த்தோம், வேகம் இஸ் ஈக்குவல் டு தொலைவு பை காலம் பார்த்தாலே அதுதான். அடுத்தது, பொருள் ஒன்று எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 மீட்டர் என்ற நிலையில் ஓய்வில் நில்லது, அதன் இடப்பெயர்ச்சி காலம் வரைபடம் எக்ஸ் அச்சுக்கு நேர்கோடாக இருக்கும். ஏன்னா அது மூவ் பண்ணவே இல்லை, ஓகேவா? அது என்ன பண்ணுது, ஒரே இடத்துல இருக்குது, அந்த காலம் மட்டும் அப்படியே இருக்கும். அப்போது எக்ஸ் அச்சுக்கு நேராக வந்து அந்த ஸ்லோப் வந்து இருக்கும், சரியா? அடுத்தது, எதிர்மறை முடுக்கத்தை வேக இறக்கம் அல்லது ஒடுக்கம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம முன்னாடியே பார்த்தோம், பிரேக் போட்டால் எதிர்மறை முடுக்கம்னு, அப்போது வேகம் வந்து குறையுது ஒடுங்குது, அதை வந்து வேக இறக்கம் அல்லது ஒடுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, இடப்பெயர்ச்சி காலம் வரைபடத்தில் உள்ள பரப்பளவு எதை குறிக்குது அப்படின்னா, இடப்பெயர்ச்சியோட எண் மதிப்புக்கு சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது, சரியா தவறா, நகரத்தின் நெருக்கடி மிகுந்த கடுமையான போக்குவரத்துக்கிடையே செல்லும் ஒரு பேருந்தின் இயக்கம் சீரான இயக்கம்னு சொல்லியிருக்காங்க. எப்படி சீரான இயக்கமாக இருக்கும், நிறையா டிராஃபிக் இருந்ததுன்னா ஒரு இடத்துல பிரேக் போடுவாங்க, அடுத்து கொஞ்சம் போவாங்க, அடுத்து பிரேக் போடுவாங்க, அப்போது சீரற்ற இயக்கம் அது. அதனால் கூற்று வந்து தப்பு, சாரி அந்த ஃபஸ்ட் க்வெஸ்சன் தப்பு. அடுத்தது, முடுக்கம் எதிர்மறை மதிப்பும் பெறும், கரெக்ட். முடுக்கத்தில் நேர் முடுக்கம் இருக்குது, எதிர்முடுக்கம் இருக்குது. நேர் முடுக்கம்னா ப்ளஸ் வரும், எதிர்முடுக்கம்னா மைனஸ் வரும், ரெண்டுமே கரெக்டு. அடுத்தது, மூணாவது க்வெஸ்சன், எந்த ஒரு கால இடைவெளியிலும் ஒரு பொருள் கடந்த தூரம் சுழியாகாது, ஆனால் இடப்பெயர்ச்சி சுழியாகும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே கரெக்டு, ஓகேவா? கடந்த தொலைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆயிருக்கும், ஓகேவா? அப்போ அது வந்து எந்த லைம்லையும் ஜீரோவாக இருக்காது, ஆனால் இடப்பெயர்ச்சி அப்படின்றது ஜீரோலையும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஈர்ப்பு விசையால் தடையின்றி தானே விழும் பொருளோட திசை வேகம் அதோட காலம் வரைபடமானது எக்ஸ் அச்சுக்கு இணையாக நேர்கோடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது தப்பு. ஏன்னா புவியோட ஈர்ப்பு விசையினால் கீழே வரும்பொழுது அது என்ன ஆகும் அப்படின்னா மூமெண்ட்டில் இருக்கும். அப்போது ஸ்லோப் வந்து இப்படி தான் போவோம், இவங்க என்ன சொல்லியிருக்காங்க இப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தப்பு, இந்த பக்கம் போகிறது தான் கரெக்டு, ஓகேவா? ஈர்ப்பு விசையால் தடையின்றி தானே விழும் பொருளோட திசை வேகம் பை காலம் வரைபடம், இங்கே வந்து திசை வேகம் காலம் அப்படின்னு போட்டிங்கன்னா மரத்தோட எண்டில் இருக்கும்போது காயாக இருக்கும் பொழுது
ஒரு பொருள் மரத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்கன்னா இங்கே மேலே இருக்கும்போது இங்கே ஜீரோவில் இருக்கும் அதோட திசைவேகம் காலத்தை பொறுத்து. ஆனால் அது பூமியை நோக்கி கீழே வரும்போது என்னாகும், கொஞ்சம் கொஞ்சமாக அதோட திசைவேகம் அதிகரித்து தரைக்கு வந்து விழுது. அப்போது இந்த ஸ்லோப் வந்தால் கரெக்டு, அவங்க சொன்னது இந்த ஸ்லோப், இது வந்து தப்பு. சரியா, அடுத்த க்வெஸ்சன், ஒரு பொருளின் திசைவேகம் காலம் வரைபடம் ஒரு நேர்கோடாக இருந்து அது காலத்தினுடைய அச்சுக்கு சாய்வாக இருந்தால் அதன் இடப்பெயர்ச்சி காலம் ஒரு வரைபடம் ஒரு நேர்கோடாக அமையும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த க்வெஸ்சன் கூற்று பாருங்க, ஒரு பொருளின் முடுக்கு வைக்கப்பட்ட இயக்கம் அதன் திசைவேக அளவு அல்லது திசை மாற்றம் அல்லது இரண்டும் மாற்றம் அடைவதால் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பொருளோட முடுக்கு வைக்கப்பட்ட இயக்கம் அதோட திசை திசைவேகம் மாறும்போதோ அல்லது திசை மாறும்போதோ அல்லது திசைவேகம் திசை இரண்டுமே மாறும்போதோ ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கூற்று கரெக்டு. காரணம் பாருங்கள், ஒரு பொருளோட முடுக்கம் அதன் திசைவேகத்தின் அளவு மாறுபடுவதால் மட்டுமே மாறுபடும், அது திசை மாற்றத்தை பொறுத்து இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தப்பு. ஓகேவா, திசைவேகம்னு சொன்னாலே என்ன சொன்னே நான், திசையும் வரும், திசை வந்து ஒரு வெக்டர் அளவு அப்படின்னு சொல்லணும். அப்போது ரெண்டுமே பொறுத்து தான், திசையும் வேகமும் அதோட திசை ரெண்டுமே பொறுத்து தான் அதோட முடுக்கம் வந்து மாறுது. அதனால் காரணம் வந்து தப்பு. ரெண்டாவது கூற்று, மகிழுந்து அல்லது மோட்டார் சைக்கிளில் உள்ள வேகமானி அதன் சராசரி வேகத்தை அளக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மகிழுந்து அல்லது மோட்டார் சைக்கிளில் இருக்கிற வேகமானி அதோட வேகத்தை மட்டும்தான் அளக்குது, ஆனால் சராசரி வேகம்னு கொடுத்தது தப்பு. சரியா, வேகம் வேற சராசரி வேகம் வேற. மொத்த தூரத்தை நேரத்தால் வகுத்தால் அது சராசரி திசை வேகம். ஆமாம் கரெக்ட், மொத்த தூரத்தை நம்ம டைம் அளவு வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சராசரி திசை வேகம் கிடைக்கும். ஆனால் வேகமானி வெறும் வேகத்தை மட்டும்தான் அளக்குது. சரியா, சராசரி வேகத்தை அளக்கிறது இல்லை. அதனால் கூற்று ஒன்று தப்பு, ரெண்டு வந்து சரியாக இருக்குது. மூணாவது கூற்று பாருங்கள், ஒரு பொருளின் இடப்பெயர்ச்சி சுழியானால் அப்பொருளின் கடந்த தூரம் சுழி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒரு பொருளோட இடப்பெயர்ச்சி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இடப்பெயர்ச்சி சுழியில் வரும், ஆனால் அதோட கடந்த தூரம் அப்படின்றது எப்பயுமே சுழியாக இருக்காதுன்னு நம்ம சொன்னோம். சரியா, இடப்பெயர்ச்சி அப்படின்றது ஒரு பொருளோட, இப்போ நான் ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஒரு ட்ரெயினில் உட்காந்துருக்கேன் அப்படின்னா நான் என்ன பண்ணலன்னா ஒரே இடத்துல தான் உட்காந்துட்டு இருப்பேன், ட்ரெயின் உள்ளே தான் உட்காந்துருப்பேன், ஆனால் ட்ரெயின் மூவ் ஆகும். சரியா, ஆனால் நான் மூவ் ஆக மாட்டேன், அது வந்து என்னோடய இடப்பெயர்ச்சி வந்து சுழி. ஆனால் நான் கடந்த தொலைவு முன்னாடி நான் ட்ரெயினில் வேறு ஸ்டேஷனில் இருப்பேன், இப்போ வேறு ஸ்டேஷனில் இருக்கேன். ஓகே, அப்போது என்னோடய கடந்த தூரம் அப்படின்றது என்றைக்குமே சுழி ஆகலை. சரியா, இதுதான் இதுக்கு அர்த்தம். இடப்பெயர்ச்சி தொடக்க நிலைக்கும் முடிவு நிலைக்கும் இடையே உள்ள குறுகிய பாதை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே உண்மை, அது மட்டும் இல்லாமல் கரெக்டான விளக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தொடக்கத்தில் நான் எங்கே இருந்தேனோ இப்போ நான் எங்கே இருக்கணும், ரெண்டுமே வந்து ட்ரெயினில் தான் இருக்கேன். சரியா, அதுதான் வந்து இடப்பெயர்ச்சி. அடுத்தது பொறுத்துக்க பாருங்கள், சம கால அளவுகளில் சம இடைவெளியை கடக்கும் பொருளின் இயக்கம், இதுதான் வந்து சமகால இடைவெளியில் சம அளவில் சமகால அளவில் சம இடைவெளியை கடக்கிற பொருளோட இயக்கம் ரெண்டாவதாக இருக்குது. அடுத்தது க்வெஸ்சன், சீரற்ற முடுக்கத்துக்கு இதை நம்ம சொல்கிறோம். நிலையான எதிர்மறை முடுக்கம் மேலேருந்து கீழே வந்துச்சு அப்படின்னா இதை வந்து நிலையான எதிர்மறை முடுக்கம்னு சொல்கிறோம். அடுத்தது சீரான முடுக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இது. சரியா, நான் முன்னாடி கரெக்டாக சொல்லலையா, சமகால அளவுகளில் சம இடைவெளியை கடக்கும் ஒரு பொருளோட இயக்கத்துக்கு ஆன்சர் 4. சரியா, சீரான இயக்கம்னு நம்ம இதை சொல்கிறோம். சீரற்ற ஃபஸ்ட்டு கொடுத்தது இயக்கம் கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம இதை சொல்கிறோம். திசைவேகம் பை காலம் டேப்லெட் காலம் பார்க்குறோம். அடுத்தது சீரற்ற முடுக்கத்துக்கு இதை சொல்கிறோம், நிலையான எதிர்மறை முடுக்கம் இது, சீரான முடுக்கத்துக்கு இது. சரியா, பார்த்துக்கோங்க. அடுத்தது 10th புக்கில் ஃபஸ்ட் லெசன் பாருங்கள், இயக்க விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் க்வெஸ்சன், கீழ்கண்டவற்றுள் நிலைமம் எதை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பொருளோட நிலைமம் எப்பயுமே பொருளோட நிறையை சார்ந்தது, எடை சார்ந்தது கிடையாது,
நிலையை சார்ந்து நிறையை சார்ந்தது. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நிலைமம் அப்படின்னா மாஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும், வெயிட்டை டிபெண்ட் பண்ணி இருக்காது. சரியா, அடுத்த க்வெஸ்சன், கனத்தாக்கு கீழ்கண்டவற்றுள் எதற்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உந்தம் மாறுபடும் வீதத்துக்கு பேர் தான் கனத்தாக்கு. நீங்கள் டென்த்து புக்கு வந்து கண்டிப்பாக படிக்கணும் இந்த லெசன்லாம். அப்போ தான் வந்து உங்களால் இந்த இதுக்கு கம்பேர் பண்ணி ஆன்சர் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்க முடியும். சரியா, கனத்தாக்கு எதை பொறுத்தது அப்படின்னா உந்தம் மாறும் வீதத்தை பொறுத்து தான். உந்தம் மாற்றம் கனத்தாக்குக்கு கரெக்டாக இருக்கும். சரியா, உந்தம் மாறும் வீதம் கிடையாது, உந்தம் மாற்றம். சரியா, அடுத்தது கீழ்கண்டவற்றுள் நியூட்டனின் மூன்றாம் விதி எங்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நியூட்டனோட மூன்றாம் விதி ஓய்வு நிலையில் இருக்க பொருளையும் பயன்படுது, இயக்க நிலையில் இருக்கிற பொருளையும் பயன்படுது. சரியா, அடுத்தது உந்த மதிப்பை ஒய் அச்சிலும் காலத்தை எக்ஸ் அச்சிலும் கொண்டு வரைபடம் வரைந்தால் இந்த வரைபடத்தோட ஸ்லோப்பு எதை தருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விசை. என்ன சொல்லுவோன்னா உந்தம், ஒரு பொருளோட உந்தம் காலத்தை பொறுத்து எவ்வளோ மாறுபடுதோ அதை தான் நம்ம விசை அப்படின்னு சொல்கிறோம். அதை ஸ்லோப் வரைஞ்சால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், விசை தான் கிடைக்கும். சரியா, விசையின் சுழற்சி விளைவு கீழ்கண்ட எந்த விளையாட்டில் பயன்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சைக்கிள் பந்தயத்தில் பயன்படுதான். சரியா, அடுத்தது புவியீர்ப்பு முடுக்கம் ஜியின் -2 ஆகும். புவியீர்ப்பு முடுக்கம் ஜியோட அலகு வந்து -2 சொல்கிறாங்க. கீழ்கான அலகுகளில் எதற்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நியூட்டன் கிலோகிராம் -1 இது சமம். சரியா, அடுத்த க்வெஸ்சன், ஒரு கிலோகிராம் எடை அப்படின்றது எதுக்கு சமம்னு கேட்டிருக்காங்க. 98 × 10^4 சமம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கிலோகிராம் எடை வந்து 98 × 10^4 சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது புவியில் எம் நிறை கொண்ட பொருள் ஒன்று புவியின் ஆரத்தில் பாதி அளவு ஆரம் கொண்ட கோல் ஒன்றிற்கு எடுத்து செல்லப்படுகிறது, அங்கு நிறையின் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் m/4 அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பூமியோட ஆரத்தில் 1/4 தான் இருக்குது, அதனால் அதை வந்து m/4 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா, அடுத்து நிறை மதிப்பு மாறாமல் புவியானது தனது அச்சில் 50% சுருங்கினால் பூமியில் இருக்கிற பொருளோட எண்ணிக்கை அதாவது வெயிட் வந்து 50% அதிகரிக்கும். ஏன்னா பூமி சுருங்கும் பொழுது அதோடய ஈர்ப்பு விசை அதிகரிக்கும், ஈர்ப்பு விசை அதிகரிக்கும் போது எடையும் அதிகரிக்குது. சரியா, அடுத்தது ராக்கெட் ஏவுதலில் எந்த விதி பயன்படுது அப்படின்னா ரெண்டு விதி பயன்படுது. நியூட்டனோட முதல் விதி ஒன்று, அதுக்கப்புறம் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி, ரெண்டு விதி பயன்படுது. அந்த உந்த மாறா கோட்பாடு நீங்கள் கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியும் சொல்லலாம். நேர்கோட்டு உந்த மாறா கோட்பாடு அப்படின்னாலும் நேர்கோட்டு உந்த அழிவின் விதினாலும் ஒன்று தான். அந்த ரெண்டு லா சேர்த்து தான் ராக்கெட்டை வந்து ஏவுறாங்க. அடுத்தது கோடிட்டிடம் இடப்பெயர்ச்சி நிகழ்வதற்கு என்ன தேவைன்னா விசை வந்து தேவை. ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து தேவை. சரியா, அடுத்தது நகர்ந்து கொண்டுள்ள ஊர்தியில் திடீர் தடை ஏற்பட்டால் பயணியர் முன்னோக்கி சாகின்றனர், இதற்கு நிலைமம் அப்படின்ட்டு நம்ம அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதாவது நான் ஒரு சேரில் இப்படி உட்காந்துட்டே இருக்கேன் அப்படின்னா பஸ்ஸு போகும்போது நான் இதே மாதிரி தான் உட்காந்துட்ருப்பேன். ஆனால் திடீர்னு சடன் பிரேக் பண்ணும்போது நான் இந்த பக்கம் வந்துட்டு போகிறேன் இல்லையா. காரணம் என்னென்னா நான் என்னோடய மூமெண்ட்டில் அந்த இடத்துல தான் முன்னாடி இருந்தேன், அதனால் நிலைமம் அப்படின்றது இதுக்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க. மரபு ரீதியாக வலஞ்சுழி திருப்புத்திறன் எதிர்குறியிலும் இடஞ்சுழி திருப்புத்திறன் நேர்குறியிலும் குறிக்கப்படுது. இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வலஞ்சுழி அப்படின்னாலே நம்ம எப்பயுமே ப்ளஸ் போட்டுருவோம், ஆனால் இங்கே மட்டும் அதை பார்த்துக்கோங்க. திருப்புத்திறனுக்கு மட்டும் வலஞ்சுழிக்கு எதிர் குறியிலையும் இடஞ்சுழிக்கு நேர்குறியிலையும் போடுறாங்களாம். அடுத்தது மகிழ்ந்தின் வேகத்தினை மாற்ற திருப்புத்திறன் அப்படின்றது பயன்படுது. அதை நம்ம ஸ்டேரிங்னு சொல்லுவோம். மகிழ்ந்தின் வேகத்தினை மாற்ற திருப்புத்திறன் யூஸ் பண்ணுறோம். 100 கிலோகிராம் எடையுடைய மனிதனோட எடை பூமியில் 980 நியூட்டன் அளவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து சரியாக தவறா, துகள் அமைப்பில் ஏற்படும் நேர்கோட்டு உந்தம் எப்போதும் மாறலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது தப்பு. துகள் அமைப்பில் நேர்கோட்டு உந்தம் எப்பவுமே மாறாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னது தப்பு. அடுத்த க்வெஸ்சன், பொருள் ஒன்றின் தோற்ற எடை எப்போதும் அதன் உண்மையான எடைக்கு சமமாக இருக்கும், அதுவும் தப்பு. ஓகேவா, ஒருத்தவங்களோட தோற்ற எடைக்கும் உண்மையான எடைக்கும் எனக்கு சில டைமில் வித்தியாசம் வரும். அடுத்த க்வெஸ்சன், பொருட்களின் எடை நிலநடுக்கோட்டு பகுதியில் பெருமமாகவும் துருவ பகுதியில் குறைவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
எப்பவுமே வந்து நிலநடுக்கோட்டு பகுதிகளில் நம்மளோட வெயிட் வந்து கம்மியாக இருக்கும், துருவ பகுதிகளில் அதிகமாக இருக்கும். சரியா, இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க, அதனால் தப்பு. அடுத்து திருகு மறை, ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, ஸ்க்ரூ ஒன்றினை குறைந்த கைப்பிடி உள்ள திருகு ஸ்பேனர் வைத்து திருகுதல், நீளமான கைப்பிடி கொண்ட ஸ்பேனரை வைத்து திருகுதலை விட எளிதாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. ஓகேவா, பூமியினை சுற்றி வரும் விண்வெளி மையத்தில் உள்ள விண்வெளி வீரர் புவியீர்ப்பு விசை இல்லாததால் எடை இழப்பை உணர்கிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. அவர் வந்து எடை இழப்பை உணரல, அவர் வந்து குறைந்தபட்ச எடையை வந்து ஃபீல் பண்ணுவார். ஓகேவா, அந்த நிலைக்கு வந்து நம்ம ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ரொம்ப ஸ்பீடாக போகிறதுனால அந்த செயற்கைக்கோள் அவர் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும்பொழுது அது என்னாகும் அப்படின்னா அவர் வந்து தானாக விழும் நிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ஃப்ரீ ஃபாலில் அவர் இருக்கார் அப்படின்றதுனால அவருக்கு வந்து வெயிட் தெரியலையே கொஞ்சம். அவங்க வந்து புவியீர்ப்பு மையத்தில் இல்லை அப்படின்றதுனால அவர் புவியீர்ப்பு விசையை உணரலை அப்படின்லாம் கிடையாது. ஓகேவா, அடுத்தது நியூட்டனோட முதல் விதி என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியும். நியூட்டனோட முதல் விதி பொருட்களோட சமநிலை பொறுத்து, நிலைமத்தை பொறுத்து அப்படின்னு சொல்லி, அதான் நியூட்டனோட முதல் விதி. அடுத்தது நியூட்டனோட ரெண்டாவது விதியை நம்ம விசையின் விதி அப்படின்னு சொல்லுவோம். நியூட்டனோட மூன்றாவது விதி எதில் பயன்படுது அப்படின்னா பறவைகள் பறத்தலில் பயன்படுது. அதாவது ஒவ்வொரு விசைக்கும் இணையான எதிர்மறை விசை எதிர் திசையில் இருக்கும் அப்படின்னு, நேரான ஒரு ஒரு விசைக்கும் சமமான எதிர் விசை இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகேவா, அடுத்து நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி ராக்கெட் ஏவுறதுல பயன்படுது. அடுத்த க்வெஸ்சன், கூற்று வலஞ்சுழி திருப்புத்திறன்களின் மொத்த மதிப்பு இடஞ்சுழி திருப்புத்திறன்களின் மொத்த மதிப்பிற்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, அது வந்து கரெக்டு. உந்த அழிவின்மை விதி என்பது புறவிசை மதிப்பு சுழியாக உள்ள போது மட்டுமே சரியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இதுவும் கரெக்டு. ஆனால் சரியான விளக்கமா அப்படின்னு கேட்டால் இல்லை. சரியா, உந்த அழிவின்மை விதி அப்படின்றது புறவிசை மதிப்பு சுழியாக உள்ள போது மட்டும்தான் சரியாக இருக்கும் அப்படின்றதும் கரெக்டு, ஆனால் ரெண்டுமே கரெக்டான காரணமானு கேட்டால் கிடையாது. அடுத்த க்வெஸ்சன், ஜியின் மதிப்பு புவிப்பரப்பில் உயர செல்லவும் புவிப்பரப்பிற்கு கீழே செல்லவும் குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, கரெக்டு. புவியீர்ப்பு முடுக்கத்தோட மதிப்பு மேலே போனாலும் கீழே போனாலும் குறையும். புவிப்பரப்பில் பொருளின் நிறையை சார்ந்து அமைகிறது அப்படின்றது தப்பு. ஓகேவா, ஜியின் மதிப்பு புவிப்பரப்பில் பொருளோட மாசு சார்ந்து அமைதான்னு கேட்டால் கிடையாது, அது எல்லா இடத்துலையும் அதோட பூமியோட ஸ்ட்ரக்சரை பொறுத்து தான் மாறுபடுது. அவ்வளோதான், டென்த்து புக்கில் சாரி சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் விசை இயக்கம் இது சம்மந்தமாக இருக்கிற ஃபிசிக்ஸில் இருக்கிற அஞ்சு லெசனும் பார்த்துட்டோம். விசை ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் அப்படின்னு சொல்லி சிலபஸில் ஒரு டாபிக் இருக்கும், அந்த டாபிக் ரிலேட்டடாக புக் பேக்கில் இருக்க எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோலேயே கவர் பண்ணிட்டோம். ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.